தமிழ்நாட்டுல திரையுலகத்துல வந்து சில பேர் இருக்கிறாங்க, இவங்க வந்து அப்பப்ப இந்த பாம்பு புத்துக்குள்ள இருந்து வெளியே வந்து டக்குன்னு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் புத்துக்குள்ள போயிடும், அந்த மாதிரி சில பாம்புங்க இருக்கும். அதாவது அது மாதிரி இந்த நடிகர் சித்தார்த்துன்னு நினைக்கிறேன், இந்த பாய்ஸ் படத்துல நிர்வாணமா மெயின் ரோட்ல ஓடினவர், இவர் வந்து நம்ம நாட்டு தமிழ்நாட்டுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பேச மாட்டாரு. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி மின்சார கட்டணம் இப்ப எக்கச்சக்கமா வந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க, தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில இந்த மாதிரி வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்னு சொன்னாங்க, பெட்ரோல் விலை டீசல் விலையை 5 ரூபா குறைக்கிறேன்னு சொல்லி பெட்ரோல் விலைக்கு மட்டும் 3 ரூபா குறைச்சி, பெட்ரோல் தான் முக்கியம், டீசல் தான் போக்குவரத்துக்கு பயன்படுத்துறது, பெட்ரோல் வந்து அவனுடைய சொந்தத்துக்கு பயன்படு, ஆனா பெட்ரோல் விலைய 3 ரூபா குறைச்சி வச்சுட்டு டீசல் விலைய அத்தியாவசிய பொருளுக்கு குறைக்கல. இந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த நடிகர் சித்தார்த்து கேள்வி கேட்க மாட்டாரு. இப்ப கூட தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய துயரம் நடந்திருக்குது, பொன்முடி அமைச்சர் பொன்முடி ஒரு திருமண விழாவில் கலந்து கொள்ள போற இடத்துல இந்த மாதிரி பேனருங்களை வச்சது போதாதுன்னு ஒரு பெரிய கொடிங்களை கட்டி இந்த மாதிரி கட்சியை வளர்க்கறதுக்காக கல்யாண வீட்டை பயன்படுத்தியிருக்காங்க. அங்க ஒரு சிறுவனை காவு கொடுத்துட்டாங்க, அந்த சிறுவனுடைய தாய் தந்தையர் எவ்வளவு வருத்தப்படுவாங்க, எவ்வளவு அந்த ஊரே இன்னைக்கு சோகத்துல மூழ்கி கிடக்கு. இதெல்லாம் சித்தார்த்துக்கு வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். சித்தார்த்து ஷூட்டிங்ல இருப்பாரு ஹைதராபாத்ல எங்கேயாவது, தெலுங்கு ஷூட்டிங்ல இருப்பாரு, அதனால தமிழ்நாடு நியூஸுங்கெல்லாம் தெரியாது. ஆனா திடீர்னு முழிச்சுக்கின்னு வருவாரு, எப்படி உத்தரப்பிரதேசத்துல மோடி அவர்களை நான் பலாருன்னு அறிவேன் பொய் சொன்னா அப்படின்னு, இவரு இந்த மாதிரி பலாருன்னு உத்தரப்பிரதேசத்துக்கு போய் அறைய வேண்டிய அவசியம் இல்ல, தமிழ்நாட்டிலே நிறைய போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவரு அது மாதிரி எதையாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்னு ரெண்டு சொன்னாருன்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கேட்கறதுக்கும் கொஞ்சம் இதா இருக்கும். நடிகர் சித்தார்த்த வந்து மாரிதாஸ் அவர்கள் கூட ஒரு வாட்டி நிறைய, தம்பி எதுக்கு பொங்குறியோ, பொங்க வேண்டியதுக்கெல்லாம் பொங்கு, நீ ஒருவேளை நீ அரசியல்ல நீ அனுபவம் அரசியல் ஞானம் இருக்குது, அரசியலை பத்தி பேசணும், மக்களுக்கு நீதி இருக்கணும்னா எல்லா விஷயத்தையும் பேசணும், நீ வந்து ஒரு கரெக்டா செலக்டிவா பிஜேபிக்கு எதிராக மட்டும் பேசிட்டு மறுபடியும் பதுங்கிக்கிற, அதுக்கப்புறம் நாட்டுல எந்த பிரச்சனையும் நடக்கலையா, காங்கிரஸ் ஆண்டு 4 கேள்வி கேளு, காங்கிரஸ் எதுக்கு இருக்குது இந்த நாட்டுல, எதிர்கட்சியால ஒழுங்கா செயல்படலையேன்னு கேளு, இந்த மாதிரி அதிமுகவை கேளு திமுகவை கேளு, நீ நேரா பிஜேபி கிட்ட வந்திருக்கிய, உனக்கும் பிஜேபிக்கு எதுவும் சொத்து தகராறு இருக்கா எல்லாம் எதுன்னு தெரியல, சினிமா நடிச்சோமா ஓட்டுக்கு போனமான்னு இல்லை, இல்ல அரசியல்ல வந்துரு, முழு நேர அரசியலுக்கு வந்துரு, எல்லாத்தையும் சொல்லு, எல்லா கருத்துங்களையும் சொல்லு, இதை சொல்லு அதை சொல்லு. இன்னைக்கு தினேஷ்ன்ற பையன், 13 வயசு பையன் இந்த மாதிரி மரணம் அடைஞ்சிருக்கிறானே, இதுக்கு யார் காரணம், இதுக்கு யார் காரணம், சின்ன சிறு பிள்ளைகளை வேலைக்கு வைக்க கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க, அது கூட சைல்டு லேபர் ஆக்ட் ஒண்ணு இருக்குது, அந்த அந்த திருமண ஏற்பாடு பண்ணவங்க மேல அந்த நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து அந்த பையனுக்கு சரியான நஷ்டஈடு, சரியான ஒரு பெரிய அளவு ஒரு நிதி உதவி, பெருந்தொகை கொடுக்கணும், வெறும் தொகை கொடுக்கணும், ஏதோ 5 லட்சம் 10 லட்சம்னு கொடுத்துட்டு வர்றதில்ல. இதெல்லாம் நீ சித்தார்த்து வந்து காலையில அறிக்கையா விட்டு அவங்களுக்கு இத மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நாளைக்கு சித்தார்த்து நீ அறிக்கை விடுவேன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு, அப்பதான் சித்தார்த்து நியாயமானவன்ன்றது இந்த ஊர் உலகத்துக்கு தெரியும். நீ உத்தரப்பிரதேசத்துக்கும் மகாராஷ்டிரத்துக்கும் மட்டும் போக வேணாம், பிஜேபி ஆளுங்க ஸ்டேட்டுக்கு, எல்லா ஸ்டேட்டுக்கும் இருக்கிற ஸ்டேட்டுக்கு முதல்ல நியாயத்தை சொல்லணும் அப்படின்றது நான் என்னுடைய சார்பா நான் கேட்டுக்கிறேன்.